ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். இந்த காணொளியின் நாயகி திருமதி காயத்ரி விஸ்வநாதன். இவர் பாண்டிச்சேரியில் வசிக்கும் பெண்மணி. இவரும் வாழ்க்கையில் குரு பூஜை அற்புதங்களை அனுபவித்துள்ளார். காயத்ரிக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒருவித பயம், வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் பல வருடங்களாக கணவர் வேலை இல்லாமல் இருந்தார். இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்தது காயத்ரிக்கு. கணவருக்கு வேலை இல்லை, செய்து கொண்டிருந்த வியாபாரமும் படுத்து விட்டது. ஒருபுறம் மகா பெரியவா குரு பூஜை நடந்து கொண்டிருந்தது. காயத்ரியின் மகா பெரியவா நம்பிக்கையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு வியாழக்கிழமை காலை குரு பூஜை முடிந்ததும் வாசலில் அழைப்பு மணி அழைத்தது. வேலைக்கான நேர்காணல் கடிதம் வந்தது. சொல்லவும் வேண்டுமா, காயத்ரியின் கணவருக்கு வேலை கிடைத்து விட்டது. இப்பொழுது காயத்ரியின் குடும்பத்திற்கு உற்ற நண்பனாகவும் ஆசானாகவும் பாதுகாவலனாகவும் மகா பெரியவா குரு பூஜை நிலை கொண்டுள்ளது. காயத்ரிக்கு மட்டுமா மகா பெரியவா குரு பூஜை? இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தான். உங்கள் உருவும் பக்தியும் வானழகு மகா பெரியவா நம்பிக்கையும் இருந்தால் போதும், உங்கள் அழைப்புக்காக மகா பெரியவாளும் அவர் தம் குரு பூஜையும் உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. கதவை திறந்து உள்ளே அழைத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் வசந்தம்தான். தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மகா பெரியவா சரணம். என் பேரு காயத்ரி விஸ்வநாதன், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து குரு பூஜா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆக போகுது. இனிஷியலா அவர் வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணியிருந்தார், பட் ஒரு சில காரணத்தினால அவர் வந்து இதுக்கு பிஸ்னஸ் லைனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார். அந்த பிஸ்னஸ்லேயும் வந்து இனிஷியலாக நல்லா ப்ராஃபிட்லாம் இருந்தது, பட் போக போக நிறையா லாஸும் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தோம். ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. ஸோ குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணேன். பட் ஆனால் எதுலேருந்துமே எந்த கால் லெட்டரோ இல்லை எதுவுமே வரவே இல்லை. ஸோ நம்ம லைஃப் ரன் பண்ணுறதுக்காக மறுபடியும் அதே பிஸ்னஸ்ஸே எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம அதே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயே கண்டினியூ பண்ணேன். பட் அதுலேயும் ரொம்பவே ஒன்றும் வரவே இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் ரொம்ப வரீடாக இருந்தோம். நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தோம். நாங்கள் ஒரே ஆத்துலேயே இருந்தால் கூட ரொம்பலாம் பேசிக்கவே மாட்டோம். ஸோ அவர் வேலையை பார்த்துட்டுருப்பா, நான் என் வேலையை பார்த்துட்டுருப்பா, இந்த மாதிரி தான் போயின்னு இருந்தது. அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் சொல்லுவாள், இந்த கோவிலில் போய் இந்த பூஜை பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருக்கா. எல்லாமே நாங்களும் ட்ரை பண்ணோம், பட் ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் எல்லாமே வெறுத்துட்டோம். ஸோ கோவில் போகிறது நிறுத்திட்டோம். வி ஸ்டாப் கோயிங் டு டெம்பிள், வி ஸ்டாப் ப்ரேயிங் காட். எதுவுமே எங்களுக்கு பிலீஃபே இல்லை. ஸோ காடுன்னு ஒருத்தா இல்லவே இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது எங்களுக்கு. இந்த மாதிரி டைமில் என்ன ஆயிடுத்து, எங்கள் சித்தி வந்து யூஎஸில் இருக்கா. அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணான். கால் பண்ணி இந்த மாதிரி ஜிஆர் மாமாவோட அனுபவங்கள் அண்ட் வந்து குரு பூஜா எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இதை வந்து நீ அவளை ட்ரை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே பேசியிருக்கா. அன்றைக்கி ஈவினிங்கே எதேஷியா எங்கள் அத்துக்கிட்ட ஒரு ஆண்டி இருக்கா, அவளும் எங்கள் அத்துக்கு வந்தா, எங்கள் அம்மா கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக வந்தா. ஸோ அப்பா அவள் ரெண்டு பேருமே மகா பெரியவா டிவோட்டீஸ். அவள் என்ன பண்ணா, அந்த ஆண்டியும் நான் குரு பூஜை பண்ணி எனக்குமே நல்லா சக்ஸஸ் கிடச்சிருக்கு, என் லைஃப்லேயே நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொன்னான். ஸோ எனக்கு அது வரைக்குமே அவள் பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டே எனக்கு இல்லவே இல்லை, ஒரு பிலீஃபே இல்லை. ஏன்னா வந்து நான் அது வரைக்கும் நான் மகா பெரியவாளை வேண்டினதே கிடையாது. ஸோ எங்கள் ஆற்றுல எல்லாருமே மகா பெரியவா டிவோட்டீஸ், எங்கள் அம்மா அப்பா சித்தி ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே பெரியவா டிவோட்டீஸ். ஆனால் நான் வந்து வேண்டினதே கிடையாது. ஸோ இப்படி இருக்கச்சே எனக்கு வந்து அவரோட பிளெஸிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. சரி ஓகே, அம்மா ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணணும், எதுக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த ஆண்டி கிட்டேருந்து போய் அவரோட ஜிஆர் மாமாவோட காண்டாக்ட் நம்பர் வாங்கின்னு வந்தேன். வாங்கின்னு வந்து அம்மா வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா, மார்னிங் டு ஈவினிங் 3:30 வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா, ஆனால் லைன் கிடைக்கவே இல்லை அவருக்கு அம்மாவுக்கு.
ஸோ அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தா. நான் சொன்னேன் அந்த குழந்தைய ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வரேம்மா, வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஸோ மேபி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதே மாதிரி நான் வந்த உடனே அவருக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கால் பண்ணேன், அண்ட் ஒரே ரிங்லேயே அவர் எடுத்துட்டார். ஸோ எனக்கு அப்போயே ஒரு பாசிட்டிவ் தாட் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு நான் இது வரைக்கும் எனக்கு மகா பெரியவாளை பற்றி ஒன்றுமே தெரியாததுனால அவர்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், பதட்டத்தில் எங்கள் அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டேன், நீயே பேசு அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து அவர்கிட்ட என்னோடய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் எங்கள் அம்மா தான் வந்து அவர்கிட்ட பேசினான். ஸோ பேசி வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நீ ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் கொடுத்தா. ஸோ அந்த அப்போ வந்து மாமா கிட்டே பேசினேன், ஜிஆர் மாமா கிட்டே. அவர் சொன்னார், மகா பெரியவா அவங்க கூட எப்போவுமே இருக்காருமா, நீ கவலைப்படாத, உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும், நீ வந்து எனக்கு மெயில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட மெயில் ஐடி கொடுத்தார். அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயில்டாக அவருக்கு நான் மெயில் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே எனக்கு வந்து அவர்கிட்டேருந்து ஒரு ரிப்ளை மெயில் வந்தது. அதில் வந்து இந்த குரு பூஜை எப்படி பண்ணணும், ஸோ அதோட ஹோல் ப்ராசஸ் வந்து அதில் இருந்தது, நல்லா தெளிவாகவே இருந்தது. ஸோ அந்த அதைப்படி வந்து நான் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே வந்து நான் பூ எல்லாமே வாங்கி வந்தேன். பூ, அதுக்கப்புறம் வில்வ இலை, கொண்டக்கடலை மாலை எல்லாமே வாங்கி வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் குரு பூஜை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். இதே மாதிரி எவ்ரி வீக் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ எவ்ரி வீக் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கல்யாண ஃபீல் மாதிரி இருக்கும். முன்னாடியே எல்லாமே ஏற்பாடு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது எங்களுக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஸோ தேர்ட் வீக் ஆஃப் பூஜாவில் வந்து என் ஹஸ்பண்டும் என்னோட ஜாயின் பண்ணிட்டார் இந்த குரு பூஜையில். நீ வந்து எனக்காக தான் வந்து இந்த பூஜை பண்ணுற, ஸோ நானும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரே வாலண்டியராக வந்து சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்பவே இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அப்போத்துலேருந்து தேர்ட் வீக் டு நைன்த் வீக் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பூஜை பண்ணோம். நடுவில் எனக்கு இன்கேஸ் ஏதாவது உடம்பு முடியல, என்னால் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட அவரே வந்து அந்த பூஜை கண்டினியூ பண்ணார். ஸோ இந்த நைன் வீக்ஸ் பூஜை கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு சுமந்தலிகளுக்கு வந்து நாங்கள் வெத்தலை பாக்கு பழம் அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அது சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஸோ இந்த நைன் வீக்ஸ் பூஜை பண்ணும்போது எனக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எதுவுமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், எனக்கு ஆக்சுவலி வந்து டிப்ரெஸ்டாக இருக்குமே ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இந்த பூஜை பண்ணோடனே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அண்ட் வந்து எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்தது எனக்கு இந்த பூஜை பண்ணும்போது. எனக்கு இந்த நைன் வீக்ஸ் முடிஞ்ச உடனே வந்து எனக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கல. ஸோ வந்து அப்போ கூட வந்து நான் வருத்தலாம் படலை, இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு நான் வந்து என் மனசில் டிடக்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, இதுவும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அப்படின்ட்டு கிடைக்கலன்ற நான் வருத்தப்படுவேன்ட்டு வந்து என்னோடய சித்தப்பா சித்தி என்னோடய கசின்ஸ்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுவாள், நீ வந்து வருத்தப்படாத, நீ வந்து எப்போதுமே மகா பெரியவாளை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோ, அவர் எந்த காரணத்தை கொண்டு ஒட்டுறவே கை ஒட்டுறவே விடாது, அவர் வந்து உனக்கு கண்டிப்பாக அவர் உனக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார் அப்படின்னு எங்கள் சித்தப்பா, அவர் பேர் பாஸ்கர், அவர் வந்து எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவார். அவர் நீ வந்து அவர் வந்து உனக்கு கைவிட மாட்டார், இந்த பூஜை பண்ணுறா எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் தான் நடந்திருக்கு, யாருக்குமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, உனக்கும் வந்து வரும், உனக்கு எந்த உனக்கு வர டைமில் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் வந்து இந்த குரு பூஜை முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த பூஜையை நான் எவ்ரி தேர்ஸ்டே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். 108 சுத்துறது, அதுக்கப்புறம் வந்து அஷ்டோத்திரம் படிக்கிறது, இந்த மாதிரி பூஜை பண்ணுறது எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு 2-3 வீக்ஸில் நான் எடுத்து ஒரு தேர்ஸ்டே நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சோன்னே இவர் ஒரு கம்பெனிக்கு போய் ரெசியூம் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஸோ ரெசியூம் அனுப்பிச்சிட்டு வந்தால் எனக்கு அப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிலீஃப் இருந்தது. ஸோ எப்படி இவருக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், ஏன்னா வந்து தேர்ஸ்டேவாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தாட் இருந்தது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு நெக்ஸ்ட் தேர்ஸ்டே என்னாச்சு, அவருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்தது, அதுவும் தேர்ஸ்டே தான். அண்ட் அதுக்கு ஃபாலோவிங் தேர்ஸ்டே வந்து அவருக்கு டைரக்ட் இன்டர்வியூவே வந்து டைரக்ட் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு வந்தோடனே அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு ஜாபு. ஸோ அவர் வாத்துக்கு வந்து சொன்னோடனே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் என்னென்னா வந்து இது எல்லாமே தேர்ஸ்டேயில் நடந்தது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து குரு பூஜை பண்ணவா வந்து கண்டிப்பாக அவளுக்கு எல்லாருக்குமே ஒரு பலன் இருக்குது. இந்த குரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்பில் எந்த ஒரு மிராக்கிளுமே நடந்ததே இல்லை. ஸோ எல்லாமே வந்து கஷ்டம், சோகம், ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் தான் இருந்தது. எந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. பெரியவாள் வேண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் குரு பூஜை முடிஞ்சு இவருக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜிஆர் மாமாத்துக்கு போனோம்.
அங்கே போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த மாதிரி குரு பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இந்த மிராக்கிள்ஸ்லாம் நடந்ததோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் நடக்கும். இதை பார்க்குறவா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் வந்து பெரியவா கண்டிப்பாக கொண்டு வருவார். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து மகா பெரியவாவை வேண்டுங்கோ. அதே மாதிரி ஜிஆர் மாமாக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் பெரியவா கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். பெரியவா சரணம்.